வணக்கம். சூரியனின் நடந்தது என்ற தொகுப்பின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாளிலும் ஒரு முக்கியமான ஒரு கொலை சம்பவம் பற்றிய முழுமையான விவரங்களை உங்களோடு நாங்கள் பகிர்ந்து கொள்ளப் போகிறோம். வாருங்கள், காணொலி கொண்டே போகலாம். 2019 செப்டம்பர் மாதம் 23 திகதி, கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு காவல் நிலையத்தில் ஒரு முறைப்பாடு வழங்கப்படுகிறது. 40 வயது மதிக்கத்தக்க ஒரு நபர், அவருடைய பெயர் பிரேம்குமார். அவருடைய 48 வயதான மனைவி காணாமல் போய்விட்டார், 3 நாட்களாக அவரை காணவில்லை என அந்த முறைப்பாட்டை வழங்குகிறார் கணவர் பிரேம்குமார். இந்த முறைப்பாட்டை ஏற்றுக்கொண்ட காவல்துறை அதிகாரிகள் அதனை தொடர்ந்து விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். இந்த விசாரணையில்தான் திடுக்கிடும் பல உண்மை சம்பவங்கள் வெளியே வருகிறது. கேரள மாநிலம் கொச்சியில் இருக்கக்கூடிய ஒரு கிராமத்தில் பிரேம்குமார், 40 வயது மதிக்கத்தக்க அவர், அதிரம் 48 வயதான வித்யா, இந்த இருவரும் வாழ்ந்து வருகிறார்கள். இந்த இருவருமே ஏற்கனவே திருமணம் முடித்து அவர்கள் விவாகரத்து பெற்றவர்கள். அதிலும் பிரேம்குமார் ஏற்கனவே ஒரு திருமணம் முடித்து அந்த திருமணத்தில் ஏற்பட்ட சில பிரச்சனைகள் காரணமாக விவாகரத்தாகி 10 வருடங்கள் தனிமையிலே வாழ்ந்திருக்கிறார். அதே நேரம் வித்யா என்ற 48 வயதான பெண்ணும், அவருக்கும் திருமணமாகி அவருக்கு 3 பிள்ளைகள் இருக்கிறார்கள். இருந்தாலும் கணவரோடு சேர்ந்து வாழ விருப்பமில்லை என்று தெரிவித்து அவர்களை விட்டுவிட்டு தனியாக வந்து வாழ்கிறார். இப்படி இருவருமே முதல் திருமணத்தை வெறுத்து வெளியே வந்து தனியாக வாழ வேண்டும், தனக்கான ஒரு குடும்பத்தை அமைத்து கொண்டு வாழ வேண்டும் என்று சொல்லி நினைத்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த இருவருக்கும் இடையிலே ஒரு பழக்கம் ஏற்படுகிறது. அந்த பழக்கத்தின் அடுத்த கட்டமாக இந்த இருவரும் திருமணம் செய்து கொள்கிறார்கள். திருமணம் செய்து கொண்டு கணவன் மனைவியாக வாழ்கிறார்கள். அப்படி வாழும் போதுதான் இந்த இருவருக்கும் இடையிலே சிறப்பாக வாழ்க்கை சென்று கொண்டிருந்த போது திடீரென இந்த பிரேம்குமார் என்பவர் தனது மனைவியை காணவில்லை என போலீசாரிடம் முறைப்பாடளிக்கிறார். அதுவும் 3 நாட்களாக அவரை காணவில்லை என்று. போலீசாரும் அந்த வழக்கு ஏற்றுக்கொண்டு குறிப்பாக அந்த பெண் தொடர்பாக, பிரேம்குமாரின் மனைவியான வித்யா தொடர்பாக, அவர் எங்கு சென்றிருப்பார், எங்கெல்லாம் வலிமையாக செல்வார் என்றெல்லாம் எல்லா பக்கங்களிலும் விசாரணைகளை ஆரம்பிக்கிறார்கள். வித்யாவினுடைய உறவினர்களுக்கு அழைப்பு எடுத்து உறவினர்களுடைய வீடுகளுக்கு சென்று விசாரிக்கிறார்கள், அக்கம் பக்கம் விசாரிக்கிறார்கள். ஆனால் இந்த வழக்கில் எந்த விதமான ஒரு துப்பம் கிடைக்காமல் இருக்கிறது போலீசாருக்கு. போலீசார் அடுத்த கட்டமாக என்ன செய்யலாம் என்று யோசித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அதற்கிடையில் 3 மாதங்கள் கடிந்து விடுகிறது. இருந்தாலும் போலீசார் ஒரு முயற்சியை மேற்கொள்கிறார்கள். குறிப்பாக இந்த வித்யா பயன்படுத்திய தொலைபேசியை ட்ரெக் செய்ய ஆரம்பிக்கிறார்கள். அப்படி ட்ரெக் செய்யும் போது அந்த தொலைபேசி கர்நாடகாவை காட்டியிருக்கிறது. அதாவது கேரளாவுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய மாநிலமான கர்நாடக மாநிலத்தை காட்டுகிறது. அந்த சிம் தொடர்ந்து ஆக்டிவாக இருப்பதாகவே காட்டுகிறது. தொடர்ச்சியாக அந்த சிம்மை ட்ரெக் செய்கின்ற போது அந்த சிம் பீகாரில் இருப்பதாக தெரிய வருகிறது. அப்படியே தொடர்ச்சியாக அந்த சிம்மை வைத்திருக்கக்கூடிய வித்யா தான் ஒவ்வொரு ஊர்களுக்காக சென்று கொண்டிருக்கிறார் அல்லது வெவ்வேறு இடங்களுக்கு சென்று கொண்டிருக்கிறார் என்ற அடிப்படையில் போலீசாரும் யோசிக்கிறார்கள். இதன் காரணமாக அவரை தேடுவதற்காக கர்நாடகாவுக்கு போலீசாருக்கு அறிவிக்கிறார்கள். அவர்கள் இருக்கின்ற இடத்தை தேடி பிடிக்குமாறும் அறிவிக்கிறார்கள். அதே நேரம் பீகாருக்கு சென்றதன் காரணமாக அங்கேயும் இப்படி போலீசாருக்கு அறிவித்து எப்படியாவது இப்படி ஒரு பெண் இருக்கிறாரா, இந்த பெயரில் யாரும் இருக்கிறார்களா, இந்த சிம்மட்டையோடு யாரும் இருக்கிறார்களா என்றெல்லாம் விசாரணை செய்து பார்க்கிறார்கள். இந்த வழக்கில் எதுவுமே அவர்களுக்கு கிடைக்கவில்லை. அந்த பெண் பற்றிய விவரங்கள் மர்மமாகவே இருந்திருக்கிறது. போலீசாரும் தேடி தேடி பார்த்து இந்த விசாரணையை கிடப்பில் போட்டு விடுகிறார்கள். அப்படி இருக்கின்ற போது சரியாக இந்த பெண் காணவில்லை என முறைப்பாடு வழங்கினார் தானே கணவர் பிரேம்குமார், 2019 செப்டம்பர் 23 திகதி. ஆனால் சரியாக சில மாதங்கள் கழித்து அவருடைய வீட்டுக்கு போலீசார் போய் பார்க்கிறார்கள். வீடு மூடியிருக்கிறது, பிரேம்குமார் அங்கே இல்லை. உடனடியாக அக்கம் பக்கம் விசாரித்த போது போலீசாருக்கு ஒரு துப்பு கிடைக்கிறது. அதாவது இவர் அக்கம் பக்கம் உள்ளவர்களிடம் தெரிவித்திருக்கிறார், குறிப்பாக இந்த வித்யா என்றவருடைய முதல் கணவர் பிள்ளைகள் எல்லாம் இருக்கிறார்கள் தானே, அவர்களை பார்ப்பதற்காக அவர் சென்று விட்டார், கோவா சென்றிருக்கிறார். எனவே அங்கே சென்று அவர் பாதுகாப்பாக இருக்கிறார்
எந்தவிதமான பிரச்சனையும் இல்லை. அவர் நிம்மதியாக அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நானும் அங்கே சென்று அவர்களோடு இருக்கப் போகிறேன் என்று சொல்லிவிட்டு அவர்கள் குடியிருந்த வாடகை வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார்கள். குறிப்பாக பிரேம்குமார் அந்த வீட்டை விட்டு வெளியேறியிருக்கிறார். இந்த செய்தியை போலீசார் கேட்டவுடன் அவர்களுக்கு ஒரு அதிர்ச்சி. மனைவியை காணவில்லை என்று போலீசாரிலே முறைப்பாடு செய்தவர் இப்போது மனைவி கோவாவிலே இருக்கிறார், அவரை பார்க்கப் போகிறேன் என்று சொன்னது போலீசாருக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தியது. இந்த வழக்கில் அடுத்த கட்டமாக இந்த பிரேம்குமார் எங்கே இருக்கிறார் என்பதை தேடி பிடிப்பதற்காக போலீசார் முயற்சிக்கிறார்கள். கிட்டத்தட்ட 2.5 மாதங்களுக்கும் அதிகமாக வித்யாவை தேடிக்கொண்டிருக்கும் போலீசார் இப்போது சில வாரங்களாக இந்த பிரேம்குமாரையும் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். ஆனால் வித்யாவினுடைய தேடலில் அவருடைய விஷயத்தை தேடி பார்க்கின்ற போது பீகாரிலே இருக்கக்கூடிய ஒரு ட்ரெயினில் அவருடைய கையடக்க தொலைபேசி ஒரு டஸ்ட்பினுக்குள்ளே இருந்து கண்டெடுக்கப்படுகிறது, ஒரு குப்பை தொட்டியில் இருந்து கண்டெடுக்கப்படுகிறது. எனவே அவர் அங்கே இல்லை, இருந்தாலும் அவருடைய தொலைபேசி மாத்திரம் இருப்பதாக பீகார் போலீசார் இந்த கேரள மாநிலத்தில் உள்ள கொச்சியில் உள்ள போலீசாருக்கு அறிவிக்கிறார்கள். எனவே அங்கே பீகாரிலே எங்கேயும் அவர் இறங்கியிருக்கிறாரா, அங்கே உறவினர்கள் வீட்டுக்கு எதுவும் சென்றிருக்கிறாரா, அங்கே இருக்கிறாரா என்றும் தேடி பார்க்கிறார்கள். எந்த விதமான பதிலும் கிடைக்கவில்லை. ஆனால் இப்போது பிரேம்குமாரை போலீசார் தேட ஆரம்பித்திருக்கிறார்கள். பிரேம்குமாரை தேடுவதற்காக அவருடைய உறவினர்கள், அவரோடு சம்பந்தப்பட்ட நண்பர்கள் இவர்கள் அனைவரிடமும் விசாரிக்கின்ற போதுதான் தெரிய வருகிறது பிரேம்குமார் இருக்கின்ற இடம். உடனடியாக பிரேம்குமார் இருக்கின்ற வீட்டை அடையாளம் கண்ட போலீசார் பிரேம்குமாரை கைது செய்வதற்காக அங்கே செல்கிறார்கள். ஒரு வீடு மூடப்பட்டு இருக்கிறது, அதுவும் தனி வீடு. அந்த வீட்டினுடைய கதவை போலீசார் தட்டும் போது ஒரு பெண் வந்து அந்த கதவை திறக்கிறார். அவருக்கு பின்னாலேயே பிரேம்குமாரும் வருகிறார். போலீசாரை பார்த்தவுடன் அதிர்ச்சிக்குள்ளாகிறார் அவர். உடனடியாக போலீசார் பிரேம்குமாரை கைது செய்கிறார்கள். கைது செய்து பிரேம்குமாரும் அவரோடு இருந்த பெண்ணும் போலீஸ் நிலையத்துக்கு அழைத்துச் செல்லப்பட்டு அங்கே போலீசார் தங்களது வழமையான விசாரணையை ஆரம்பிக்கிறார்கள். அப்படி விசாரணை செய்யும் போதுதான் திடுக்கிடும் உண்மைகள் வெளியே வருகிறது. என்ன நடந்திருக்கிறது என்று சொன்னால், வித்யாவும் பிரேம்குமாரும் ஒன்றாக வாழ்ந்திருக்கிறார்கள். கிட்டத்தட்ட சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை அவர்கள் வாழ ஆரம்பித்து நிம்மதியாக வாழ்ந்திருக்கிறார்கள். அப்படி வாழும்போது குறிப்பாக பிரேம்குமாரனுடைய பாடசாலை நண்பர்கள் மீண்டும் பாடசாலைக்கு செல்வோம், ரீயூனியனை ஆரம்பிப்போம் என்று ஒரு குழுவை ஆரம்பித்து அதன் மூலமாக குறிப்பாக பிரேம்குமாரோடு படித்த அத்தனை மாணவர்களையும் ஒரு இடத்துக்கு அழைத்து அங்கே ஒரு கெட் டுகெதர் மாதிரியான ஒரு கொண்டாட்டத்தை முன்னெடுத்திருக்கிறார்கள். அந்த கொண்டாட்டத்துக்கு பிரேம்குமாரும் சென்றிருக்கிறார். அதே நேரம் அதே கொண்டாட்டத்துக்கு பிரேம்குமாரனுடைய பள்ளிக்காலத்து நண்பியான சுனிதா பேபி என்ற பெண்ணும் அங்கே வருகிறார். எல்லா நண்பர்களோடும் சகஜமாக பேசி பழகி கொண்டிருந்த இந்த பிரேம்குமாரும் சுனிதா பேபியும் அங்கே சந்தித்துக் கொள்கிறார்கள். கிட்டத்தட்ட இந்த சந்திப்பு தான் இந்த அத்தனை பிரச்சனைகளுக்கும் காரணமாக அமைந்திருக்கிறது. இப்படி சந்தித்து கொண்ட போது சுனிதா பேபிக்கும் அதே நேரம் இந்த பிரேம்குமாருக்கும் பாடசாலை காலத்திலே இருந்த அந்த காதல் மீண்டும் துளிர்விட ஆரம்பித்திருக்கிறது. சுனிதா பேபிக்கு ஏற்கனவே பிரேம்குமார் மீது ஒரு அன்பு இருந்திருக்கிறது, ஒரு காதல் இருந்திருக்கிறது. அதை அவர் அந்த சந்தர்ப்பத்தில் வெளிப்படுத்தியிருக்கிறார். இந்த வழக்கில் இன்னும் ஒரு விஷயம் இருக்கிறது. சுனிதா பேபியும் திருமணமாகி அவரும் பிள்ளைகளை விட்டு தனியாக தான் வாழ்ந்திருக்கிறார். எனவே சுனிதா பேபியும் பிரேம்குமாரும் 20 ஆண்டுகளுக்கு பிறகு பாடசாலை காலத்து அதே நட்போடு காதலோடு மீண்டும் சந்தித்த போது இந்த இருவருக்கும் இடையிலே பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது. எனவே சுனிதா பேபியை பிரேம்குமார் அவர் தங்கியிருக்கின்ற வீட்டு பகுதிக்கு அழைத்து வருகிறார். ஆனால் அவர் இருக்கின்ற வீட்டிலிருந்து சில கிலோமீட்டர்கள் தூரத்தில் இந்த சுனிதா பேபியை தங்க வைக்கிறார். அடிக்கடி அவரை போய் பார்ப்பதும் வருவதுமாகவே இருந்திருக்கிறார். அவரோடு அந்யோன்யமாக தாம்பத்திய உறவிலே இருப்பதையும் அறிந்து கொள்கிறார். அவருடைய 48 வயது மதிக்கத்தக்க மனைவியான வித்யா. வித்யாவுக்கு இந்த விடயங்கள் தெரிந்தவுடன் பிரேம்குமார் வித்யாவை சமாதானம் செய்ய பார்க்கிறார். ஆனால் அது முடியாமலேயே போயிருக்கிறது. ஒரு கட்டத்தில் வித்யா இந்த விடயம் சம்பந்தமாக அடுத்த கட்ட நகர்வாக போலீசிடம் சொல்ல வேண்டும் அல்லது உறவினர்களிடம் சொல்ல வேண்டும் என்று சொல்லி அவர் நினைக்கிறார். இருந்தாலும் கொஞ்சம் பிரேம்குமாரை விட வயதில் மூத்தவர் என்ற காரணத்தினால் வித்யாவுக்கு அடிக்கடி நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு சார்ந்த பிரச்சனைகள் வருகிறது.
இதற்காக பிரேம்குமார் ஒரு திட்டம் தீட்டுகிறார். இவளுக்கு உடல் நிலை மோசமாக இருக்கிறது, உடல் எலும்புகள் வலி இருக்கிறது, எனவே இவரை எப்படியாவது திருத்து கட்ட வேண்டும், அதற்கான சரியான நேரம் இதுதான் என்று நினைத்தவர், உனக்கு கைகால் வலியாக இருக்கிறது தானே, உடல் வலியாக நீண்ட காலம் இருக்கிறது தானே, அதற்காக சிறப்பான ஒரு ஆயுர்வேத வைத்தியர் ஒருவர் இருக்கிறார், அவரிடம் நான் உன்னை அழைத்து கொண்டு சொல்கிறேன், அங்கு சென்று பார்த்தால் உனக்கு எல்லாம் வருத்தங்களும் முடிந்துவிடும் என்று சொல்லி நம்பிக்கையோடு பிரேம்குமார் தனது காரிலே தனது மனைவியை ஏற்றிக்கொண்டு செல்கிறார். யாரும் இல்லாத ஒரு தனி இடம், அங்கே ஒரு வீடு இருக்கிறது. அந்த வீட்டை தட்டி உள்ளே போகின்ற போது குறிப்பாக பிரேம்குமாரும் அவருடைய மனைவி வித்யாவும் உள்ளே செல்கிறார்கள். எதிர்முறையில் அவர்களை வரவேற்றது இந்த சுனிதா பேபி தான். சுனிதா பேபியை பார்த்தவுடன் வித்யாவுக்கு கடும் கோபமும் ஆத்திரமும் வருகிறது. இருந்தாலும் சுனிதா பேபி சொன்ன விஷயம், நான் ஒரு நர்ஸ், நான் ஒரு வைத்தியர், ஆயுர்வேதம் படித்தவர், எனவே உங்களுக்கான சிகிச்சையை வழங்குவதற்காகவே நான் இருக்கிறேன், உங்களுக்குடைய வருத்தத்தை சொல்லுங்கள், நான் உங்களுக்கு அதற்கான நிவாரணியை தருகிறேன் என்று சொன்னவுடன் நீண்ட நேரம் அந்த வீட்டினுடைய முன்பகுதியில் இருக்கக்கூடிய சோஃபாவில் அமர்ந்து இந்த மூவரும் கதைத்து கொண்டே இருக்கிறார்கள். வலி நிவாரணி, வலி போக்க மருந்து என்று சொல்லி இந்த வித்யாவுக்கு பிரேம்குமாரும் அதிநேரம் இந்த சுனிதா பேபியும் சேர்ந்து மதுபானம் கலந்த மருந்துகளை வழங்குகிறார்கள். ஒரு கட்டத்தில் போதை தலைக்கேறி இந்த வித்யா மயங்கிய நிலையிலே கீழே விழுகிறார். அப்படி கீழே விழுந்தவுடன் பிரேம்குமாரும் அதிநேரம் இந்த சுனிதா பேபியும் இணைந்து அவருடைய கழுத்தை நெரித்து கொலை செய்கிறார்கள். கொலை செய்த பிறகு அந்த இடத்திலேயே வித்யா உயிரிழக்கிறார். உயிரிழந்த பிறகு இந்த இருவருக்கும் ஒரு பயம் பதட்டம், உடலை என்ன செய்வது, உடலை ஏதாவது செய்தாக வேண்டும், உடலோடு தொடர்ச்சியாக இந்த வீட்டிலே இருந்தால் எப்படியும் நாங்கள் சிக்கிக்கொள்வோம், மாட்டிக்கொள்வோம் என்று நினைத்த சுனிதா பேபியும் பிரேம்குமாரும் அடுத்த கட்டமாக ஒரு திட்டத்தை தீட்டுகிறார்கள். கேரள மாநிலத்தினுடைய போர்டர் எல்லை பகுதி இருக்கிறதாரே, அந்த எல்லை பகுதிக்கு போய் தமிழ்நாட்டினுடைய எல்லை பகுதிக்குள்ளே இந்த உடலை வீசிவிட்டு மீண்டும் நாம் வந்துவிடலாம் என்று சொல்லி இருவரும் திட்டம் தீட்டுகிறார்கள். பிரேம்குமாரினுடைய காரில் குறிப்பாக நோய்வாய்ப்பட்ட ஒருவரை தோளிலே சாய்த்து அவர்களை அரவணைத்து அழைத்து செல்வது போல இந்த உயிரிழந்த வித்யாவை தோளில் சாய்த்து கொண்டு அந்த காரினுடைய பின்பக்கத்திலே அமர்கிறார் இந்த சுனிதா பேபி. நோய்வாய்ப்பட்டவர் என்று எல்லோருக்கும் தெரியும் விதமாக அங்கிருந்தே வழிகிடுகிறார்கள். தொடர்ச்சியாக அவர்கள் பயணித்து தமிழக எல்லை பகுதிக்கு வந்து, குறிப்பாக கேரள மாநிலம் தமிழக போர்டருக்கு வந்து, அங்கே திருநெல்வேலி ஹைவேயில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில், யாரும் இல்லாத ஒரு பகுதியில் இந்த வித்யாவினுடைய சடலத்தை வீசிவிட்டு மீண்டும் அவர்கள் பாதுகாப்பாக திரும்பி விடுகிறார்கள் கேரளாவுக்கு. அப்படி வந்தவர்கள் இருவரும் ஒன்றாக தனியாக தொடர்ச்சியாக சந்தோஷமாக இருந்திருக்கிறார்கள். இப்போது இந்த உடல் கிடைத்தவுடன் திருநெல்வேலி பகுதியைச் சேர்ந்த தமிழக காவல்துறை அங்கே தேடி பார்க்கிறது. அந்த பெண்ணுடைய உடலை புகைப்படமாக எடுத்து எல்லா காவல் நிலையத்துக்கும் அனுப்பி விசாரிக்கிறது. வித்யாவைப் போல 48 வயதுடைய ஒருவர் ஏதாவது ஒரு கிராமத்தில் காணாமல் போயிருக்கிறாரா என்றெல்லாம் விசாரணை செய்கிறது. அப்படி எதுவுமே இல்லை என்று தகவல் வந்ததன் காரணமாக கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அவரை பல மாதங்கள் வைத்து அதற்கு பிறகு அனாதை பிணம் என்று சொல்லி அவரை தமிழக காவல்துறையினர் தகரம் செய்கிறார்கள் அரச முறைப்படி. அப்படி தகரம் செய்த பிறகு இப்போது இந்த வழக்கு விசாரணைகள் இடம்பெற்ற பிறகு இந்த வாக்குமூலத்தின் மூலமாக இந்த உண்மை சம்பவம் தெரிய வந்தவுடன் தமிழக போலீசாரை தொடர்பு கொண்ட கொச்சி போலீசார் விவரத்தை சொல்ல அவர்களுடைய புகைப்படத்தை அனுப்பி வைக்கிறார்கள். வித்யாவின் புகைப்படத்தை கொச்சிக்கு அனுப்பி வைக்கின்ற போது வித்யாவினுடைய தாய் தந்தையர் உறவினர்கள் இது வித்யாதான் என்பதை உறுதி செய்கிறார்கள். எனவே அப்போதுதான் தெரிய வருகிறது வித்யா உயிரிழந்த செய்தி உறவினர்களுக்கும் அயல் வீட்டார்களுக்கும். இந்த வழக்கு விசாரணையின் போது இந்த இருவரும் தங்களது குற்றத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இருவரும் சேர்ந்துதான் இப்படி செய்தோம். குறிப்பாக சுனிதா பேபியோடு உல்லாசமாக சந்தோஷமாக வாழ்வதற்காக பிரேம்குமார் இப்படி வித்யாவை கொலை செய்த விஷயம் வெளிச்சத்துக்கு வருகிறது. இந்த விசாரணையில் இரண்டு தமிழ் திரைப்படங்கள் உள்ளே வருகிறது. விசாரணை செய்யும்போது தான் அது தெரிய வருகிறது. ஒன்று விஜய் சேதுபதி த்ரிஷா நடித்த 96 திரைப்படத்தில் இடம்பெற்றது போல ரீயூனியன் என்ற ஒரு விஷயம் ஆரம்பிக்கப்பட்டதன் மூலமாக இந்த இருவரும் மீண்டும் சேர்ந்து பார்த்து பழகி கள்ளக்காதலாக அது உருவாகி பிறகு அது மரணத்தில் முடிந்திருக்கிறது. இன்னும் ஒரு பக்கம் பாபநாசம் திரைப்படத்திலே வரக்கூடியது போல குறிப்பாக கொலை செய்யப்பட்ட அந்த வித்யாவினுடைய கையெடுக்க தொலைபேசியை ஒரு
வாகனத்திலே, அதுவும் மாநிலங்கள் கடந்து செல்லக்கூடிய ஒரு வாகனத்திலே போடுகிறார்கள். அதுதான் அந்த ட்ரெயின். ட்ரெயினுக்குள்ளே அவர்கள் அந்த தொலைபேசியை போட்டதன் காரணமாக அது கர்நாடகா பீகார் என்று சொல்லி தொடர்ச்சியாக பயணித்துக் கொண்டே இருந்திருக்கிறது. போலீசார் அந்த சிம்மையை ட்ரக் செய்வதிலே குறியாக இருப்பார்கள், எம்மை கண்டுகொள்ள மாட்டார்கள் என்று நினைத்து அந்த விஷயத்தை செய்ததாக இந்த இரண்டு பேரும் வாக்குமூலத்திலே வழங்கியிருக்கிறார்கள். திரைப்படங்களை பார்த்து திருந்துகின்ற, ஒழுக்கமாக வாழ்கின்ற காலம் போய் திரைப்படங்களை பார்த்து கொலை கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதற்கு இப்போது முயற்சிக்கிறார்கள் என்பதே இந்த வழக்கின் மூலமாக, விசாரணையின் மூலமாக தெரிய வந்த விடயம். மீண்டும் ஒரு நடந்தது என்ன தொகுப்பின் வாயிலாக சந்திக்கலாம். சந்திக்கும் வரையில் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.